டமுக்குடுமுக்கு டமுக்குடுமுக்கு புல்லட்டு புல்லட்டு டமுக்குடுமுக்கு புல்லட்டா என்ன இங்கே வந்து ஆடிட்டு இருக்கேன் ப்ரோ. ரீல்ஸ் பார்த்தேன் ப்ரோ. ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே போய் ஆடுங்க ப்ரோ, ரோட்ல போய் ஆடுங்க ப்ரோ. அது விட்டுட்டு ஸ்டுடியோல வந்து உசுர வாங்காதீங்க ப்ரோ. கண்டென்ட்டுமே நான் வந்து உண்மையாவே இருக்கிறதுனால நடிக்க எனக்கு தெரியல ப்ரோ. சரி போதும் ப்ரோ, நடிச்சது சொல்லுங்க, கண்டென்ட்டுக்கு வாங்க. இல்லை ப்ரோ, நாமக்கல் அப்படின்றது உங்களுடைய மனதுக்கு என்ன வருது? நாமக்கல் என்றவுடன் என் நினைவுக்கு வருவது முட்டை. அங்கே வந்து முட்டை வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வேற என்ன? முட்டை எடுக்காத மாணவர்கள் ஞாபகம் வரலையா உங்களுக்கு? அட ஆமாப்பா, என்ன பொது தேர்வு வச்சாலும் நாமக்கல் மாணவர்கள் தான் முதலிடத்தில் வருவாங்க. நாமக்கல் மாவட்டம் தான் முதலிடத்தில், நாமக்கல் இருக்க பள்ளிகள் தான் முதலிடத்தில் வரும். ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? அதுக்கு ஒரு தீங்கு விளைவிக்க முடியாத ஒரு செய்தினர். தீங்கா? என்னப்பா இது, அஞ்சு கிலோவுக்கு பிட்டு பேப்பரா? இவங்க சப்ஜெக்ட் புக்கெல்லாம் வெயிட் போட்டா கூட அஞ்சு கிலோ வராது. அஞ்சு கிலோ பிட்டு பேப்பர் எப்படி கிடைச்சது? நாமக்கல் மாவட்டம் முழுக்க பள்ளிகள் ரைட் நடத்துறதுல அஞ்சு கிலோ பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவன் பண்ற கிரிஞ்சு காமெடியை வச்சு எங்களுடைய வீடியோக்களையும் நீங்க இட போட்டு அப்பப்ப அங்கங்க நடக்கிற மாதிரி இங்கேயும் அப்பப்ப நடக்கும். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இங்க எங்களோட சோசியல் மீடியா ஐடிலாம் வரும், அதிலே எங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அங்கேயும் வீடியோ வரும். வாடகைக்கு வீடு தேடுறீங்களா? புரோக்கரேஜ் இல்லாம சரியான வீட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7766700899 7660000899. அண்ணன் நெஞ்சுக்கு நீதி. அண்ணன் நெஞ்சுக்கு நீதி இல்ல, அண்ணன் உதயநிதி. சாரி, அண்ணன் உதயநிதி நெஞ்சுக்கு நீதி படம் ரிலீஸ் ஆயிருக்குண்ணா இன்னைக்கு. ஆமாப்பா, நியூஸ் எல்லாம் பார்த்தேன், படம் வந்திருக்கிறதா சொன்னாங்க. படம் பார்க்கணும், நேரம் கிடைக்கும் பொழுது படம் பார்ப்பேன். இப்போ அதனால என்ன அடுத்த கண்டென்ட்டுக்கு வா. இந்த நியூஸ் பார்த்தீங்களா? எந்த நியூஸ்? அரே, என்னப்பா போலீஸ்காரங்க கேஸ் போடுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, இப்போ என்ன போஸ்டர்லாம் விட்டுறாங்க? ஆமாண்ணா, திராவிட மாடல் இதெல்லாம் வரும். நீ எங்கே சுற்றினாலும் இந்த மாடலுக்கு வராமல் நிற்க மாட்டேன். திராவிட மாடல் தானே அது, இல்லைன்றே நீ. பா பா, அண்ணன் வந்து போலீஸாக நடிச்சிருக்கிறாரு, அது எங்களுக்கு பெருமை அப்படிங்கிறனால கூட ஒரு போஸ்டர் விட்டுருக்கலாம்ல. இருக்கலாம். சரி, அடுத்த போஸ்டர் இதை பாரு. நிறைய வச்சிருக்க போல, ஸ்பெஷலாக இருக்கு நிறையலாம். இது பாரு, இதை பாரு. அண்ணன் ஃபோட்டோவே வைக்க வேண்டியதானே, எதுக்கு பாகுபலி ஃபோட்டோ வச்சு அண்ணன் ஃபேஸை மட்டும் மாற்றணும்? ஏன்ப்பா அதெல்லாம் பழைய ஸ்டைல். பாரு, வந்து தொண்டர்களுடைய விருப்பம்னு. உனக்கு என்ன தொண்டர்களோட விருப்பம்? என்ன மனு போட்டாங்களா பாகுபலியின் படத்தை எடுத்து அதன் முகத்தை மாற்றி அண்ணனின் முகத்தை வைங்கன்னு? அப்படி கிடையாது, தலைவனுடைய மனது எங்களுக்கு புரியும். சரி, என்னமோ சொல்கிற அப்படி. சரி, நெஞ்சுக்கு நீதிங்கிறதையாவது வேற கலரில் போட வேண்டியது, அதையும் கட்சியோட கலர்லேயே தான் போட்டுக்கோங்க. ஆமாண்ணே, நெஞ்சுக்கு நீதி வேற, உதயநிதி வேற, இல்லை ரெண்டும் ஒன்று தான். உடன்பிறப்பாணி விழுப்புரம் பக்கத்துல பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து மே 18 அன்று இறந்து போயிடுறாங்க. அவங்க உடலை எரிக்கவோ புதைக்கவோ விடாம மாற்று சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மூணு நாளா பிரச்சனை போயிட்டு இருக்கேன். இன்னும் அங்கே தீர்வு கிடைக்கலையா? தீர்வு கிடைக்கல. பட்டியலினத்தை சேர்ந்த பெண், எங்க அரசு அதிகாரிகள் யாரும் போய் பார்க்கலையா? போலீஸ்காரங்க போய் பார்க்கலையா? ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க போய் எதுவும் முடிவு எடுக்கல? அதிகாரிகள் போய் பார்த்துருக்காங்க, போலீஸ் போய் பார்த்துருக்காங்க, ஆனா ஆட்சியாளர்களுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்னன்னு பார்க்க வேண்டியதானே? அதுக்குள்ளதான் நெஞ்சுக்கு நீதி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நெஞ்சுக்கு நீதி பார்க்கறது முக்கியம் இல்லைப்பா, நேரில் வந்து மக்களுக்கு நீதி கொடுக்கணும், அதுதான் முக்கியம். படத்தில் நீதி கிடைக்குதா? படத்தில் நீதி கிடைச்சா முக்கியம் இல்லை, ரியலில் நேரில் நீதி கிடைக்கணும். நீ இருண, கொஞ்சம் அவசரப்படாதண்ணே. நாங்கள் வந்து கல்கோரில் விபத்து நடந்துச்சு இல்லை? ஆமாம். அப்போதே நாங்கள் ப்ரீவியூ ஷோ பார்த்தோம், இன்னும் வெளியே வரல. ப்ரீவியூ ஷோ எத்தனை நாள்ப்பா? வாரக்கணக்கிலேயாப்பா பார்ப்பீங்க? அப்பயே ப்ரீவியூ ஷோ பார்த்தோன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி போனோம், அப்புறம் நான் டெய்லி போனோம். அப்போ ஜெய்பி நெஞ்சுக்கு நீதி போன்ற படங்களை பார்ப்பது ரைட்டை பிழுதுவது மட்டும்தான், நேரிலெல்லாம் நீதி கிடையாது. ஆனால் 4 வருஷம் இருக்குல்லண்ண. இந்த 4 வருஷம் பதில் வேற கேள்விக்கு சொல்லணும். வேறக்கு சாரிண்ணே. இந்த பகுத்தறிவு திராவிட மாடல் 4 வருஷம் இந்த பதிலே சுற்றிட்டு இருக்கனால குழப்புது. அப்படி இல்லை. அப்போ ஒன்லி நெஞ்சுக்கு நீதி அந்த மக்களுக்கு
அண்ணனுடைய சக்சஸ் முக்கியம் இல்ல மக்களுக்கு, மக்கள் அண்ணன் சக்சஸ் அடைஞ்ச மக்கள் சக்சஸ் அடைஞ்ச மாதிரி. என்னாச்சு, என்ன பண்ற? இந்த தீர்ப்பு நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த சவுண்டு, இந்த வார்த்தை, இதெல்லாம் கேட்கும்பொழுது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஐயா, உங்க பேரு? கன்னடா நாராயணன். கன்னடா நாராயணன், ஓ நீங்களா? என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன சொல்றீங்க? தீர்ப்பு நான் ஏத்துக்க மாட்டேன். ஐயா, உங்க கட்சியிலே உங்களை ஏத்துக்கலையா? நீங்க தீர்ப்பை ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலன்னா என்ன? நாங்க போராட போறோம். போராட போறீங்களா? இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயா, அவர் வெளியே வந்து நாங்கெல்லாம் வாழ்த்தி பாராட்டி அதெல்லாம் முடிச்சிட்டோம்யா, நீங்க இன்னும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் போராடுவேன். எனக்கு போராட்டமே, போராட்டம் தான் எங்களுடைய இயக்கத்தையே வளர்த்துச்சு. ஏதோ வளர்த்துச்சா? இப்ப இயக்கம் இருக்குதா? நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? நம்புறேன். என் நம்பிட்டு தானே இருக்கேன். நீங்க நம்பிட்டு தான் இருக்கீங்க. இயக்கத்துல உங்களை நம்பளே வெளியே அமிச்சிட்டாங்களே. ஐயா, சோர்ஸ் இருக்கு, சோர்ஸ் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசினா கூட பல லட்சம் பேர் பாக்குறாங்க ஐயா. உங்க வீடு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஏன் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்றீங்க? நீங்களே பாத்துக்கிறீங்களா? என்ன பண்ணுங்க, துண்டு இல்ல அதனால அப்படியே. ஐயா, இன்டர்வியூ கூட கொடுங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. தயவுசெய்து இந்த அழுகிறது இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஆ, ஓகேயா? கொலை செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு மனிதாபியான்னு காமிக்காத நீங்கள்லாம் ஒரு மனிதாபி பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? இவங்க பேர் கூட தெரியாது உங்களுக்கு. இன்னைக்கு என்னப்பா பேசிக்கிறாங்க ட்விட்டர் மற்றும் சமூக வலைதளங்களில்? சென்னையில் அமைந்தக்கரை பக்கத்தில் ஒரு ஃபைனான்சியர் நடு ரோட்டில் பட்ட பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இதனுடைய சிசிடிவி காட்சி தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவப்பட்டு வருது. இந்த பதபதைக்க வைக்கிற சிசிடிவி காட்சிகளை பார்க்குற மக்கள் வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து ஒரு பயம் ஏற்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பட்டப்பகலில் இப்படி கொலை நடக்குது, இந்த கொலையாளிகளுக்கு காவல்துறை மேலேயும் அரசாங்கத்துக்கு மேலேயும் பயம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதா? சட்ட ஒழுங்கை சரி செய்கிறதுக்கு காவல்துறையும் அரசாங்கமும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளையும் மக்கள் கேட்டுருக்காங்க. நீ சாமியை காப்பாற்ற போராடுறப்பா, நான் வாழ்கிற பூமியை காப்பாற்ற போராடுற ஆளுப்பா. நாங்கள் சாமியை கூப்பிட்டு